ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து கோழி ஈரல் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க, இதுக்கு தேவையான பொருள்லாம் இப்போ நான் சொல்லிடுறேன். அரை கிலோ வந்து கோழி ஈரல் வந்து கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு தடவி வச்சுருக்கேன். ஒரு 10-12 மிளகா, வரமிளகா, மஞ்சத்தூள், 2 தக்காளி, தேவையான அளவு உப்பு, பட்டை கிராம்பு, இலை வந்து தாளிக்கிறதுக்கு. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்டி வச்சு, சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். அது லைட்டாக பொரிஞ்ச உடனே நம்ம மிளகாவை, ஒரு 12 மிளகா இருக்குது, இதை வந்து நான் சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன். இதே மாதிரி இதே போட்டுக்கங்க. இது போட்ட உடனே நம்ம ஈரல் வந்து அதில் போட்டு விட்டுறலாம். லைட்டாக இதை பரட்டிக்கலாம். இப்போ லைட்டாக பரட்டி விட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டு அதையும் ஒரு செகண்டு நல்லா இப்போ நம்ம பெசரி வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு பெசரிட்டு இப்போ அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம சேர்த்து பிரட்டலாம். வேறு எந்த மசாலாவும் இதுக்கு தேவை கிடையாது. மிளகா, தக்காளி, ஈரல் இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளாக இதை செஞ்சிடலாம். இப்போ அந்த தக்காளி தண்ணியிலேயே அந்த ஈரல் வெந்துடும். நம்ம தண்ணி ஊற்ற தேவை கிடையாது. இந்த ஈரல் வேக வேக அந்த தண்ணி இறங்க இறங்க நம்ம லைட்டாக கிண்டி விட்டால் போதும். இதிலையே நல்லா ஃப்ரை ஆகிடும். ஈரல் இப்போ நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வரணும். கோழி ஈரல் வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் ஈஸியாக. இதுக்கு வந்து எந்த மசாலாவும் தேவையில்லை. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள் எதுவும் தேவை கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தக்காளி, வரமிளகா, மஞ்சத்தூள் இது இருந்தால் போதும். ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. இப்போ பாருங்கள், ஈரலில் உள்ள தண்ணி, தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா இறங்கி வந்துருச்சு. தக்காளியில் உள்ள ஜூஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிண்டி கிண்டி விடணும். இடையில பாருங்கள், இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு, தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இந்த அளவுக்கு வரணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஈரல். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இது வந்து நீங்கள் அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் ரெட் கலராக வர்ற வரைக்கும் கொஞ்சம் இது நல்லா சுண்டி வரணும். இப்போ நல்லா எல்லா தண்ணியும் வத்திடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். சாம்பாருக்கு, ரசத்துக்கு நல்லா மேட்சிங்காக இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்லா ஸ்பைசியாக வேணுன்னா இன்னும் கூட நீங்கள் 5 மிளகா சேர்த்து போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 12 மிளகா போட்டிருக்கேன். உரப்பு கம்மியாக வேணுன்னாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அருமையான சூப்பரான கோழி ஈரல் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமுக்கிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.